செட்டிநாடு சிக்கன் மசாலா, சிக்கன் சிக்கன் பண்ணுறோம் அதுக்கு மசாலான்னு பார்க்குறேன். அந்த தனியா எடுத்து வச்சுக்கேன், தனியா ஒரு கை, காஞ்சி மிளகா பற்றிக்க முடியுன்னா ஒரு 8 காஞ்சி மிளகா, இந்த மாதிரி பட்டை மிளகா 8 எடுத்துக்கேன். ஓகே, அண்ட் தென் 6 ஏலக்காய், லவங்கம் ஒரு 10 லவங்கம், சோம்பு, மிளகு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம், கல்பாசி, இது வந்து அன்னாசி பூவு, ஜாவித்திரி அது ஒரு 6 பூ எடுத்துருக்கோம். அதே மாதிரி மராட்டி மொக்கு ஒரு 2 மராட்டி மொக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே, 2 மராட்டி மொக்கு வச்சுக்கலாம். சோம்பு சச்சா வச்சிட்டேன், இப்போ தனியா, மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கல்பாசி, அன்னாசி பூவு, ஜாவித்ரி, ஏலக்காய், லவங்கம். இதில் வைக்க வேண்டியது மராட்டி மொக்கு, கருவேப்பிலை. இதில் வந்து வேணுன்றவங்க கொஞ்சமாக கடலப்பருப்பு வச்சுக்கலாம். அந்த கடலப்பருப்பு வைக்க போறதில்லை, இது அப்படியே எண்ணெய் இல்லாமல் ஒருத்தி பொடி பண்ணி போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தான் ட்ரை ரோஸ்ட், என்ன அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிடணும், பயன் பவுடர். அதுக்கடுத்து நம்ம அப்படி சிக்கன் அந்த செட்டிநாடு சிக்கன் பண்ண போகிறோன்றது அப்போ பண்ணிக்கலாம். குண்டு மிளகா, பச்சை மிளகா, 3 மிளகா பிளஸ் 6 வெங்காயம் போட்டிருக்கேன். மிளகாத்துக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். சிக்கன் ஸோ அது கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சிக்கனை சிக்கன் வந்து போன்லெஸ் அப்படின்னா சும்மா காளிக்கத்துக்கு எதுவுமே வேண்டாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மாத்திரம் போட்டால் போதும். சோம்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம், சிக்கனை போட்டு வதக்குறோம், மிளகாய் வதக்குறோம், எடுத்து போடுறோம், 5 மினிட்ஸில் எடுத்துடுறோம். ஓகே, எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் எடுத்துறாங்க, செப்பே தாங்க, டைம் சொல்லு, 5-15 மினிட் எடுத்து 3-2-1 கோ. ஓகே ஓகே, சோம்பு, சில்லி சிக்கன் நான் சொன்னேன், தமோஸ் ஸ்டைல் சொன்னேன், இதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது வெங்காயம் கட் பண்ணிடலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனில் தான் இருக்குது, ஃபுல்லாக வச்சுக்கலாம். அமிஷா, பட்டு பிரியாணி கலரில் வந்துருக்க, செட்டிநாடு சிக்கன் வச்சுருக்கேன். செட்டிநாடு சிக்கன் ரெடி மசாலா காமிச்சிருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு கல்பாசி மாத்திரம் போடுறோம். சோம்பு கல்பாசி போட்டீங்களா? ஓகே, போட்டு வகையம் கொடுங்க. போட்டு வதக்கலாம், கட்டுமதம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மதுர் சிக்கனுக்கு ஐயா ஸ்டேட்டு இல்லை, என்ன பண்ணுறாங்க, தண்ணியை வதக்கிடுச்சு இல்லை, இப்போ இதில் திரி போட்டேன். சிக்கனை போட்டுலாம், இது போட்டதுலேருந்து ஆக்சுவலாக நம்ம ஊர் சிக்கன் வந்து 7 நிமிஷம், இந்த ஊர் சிக்கன் 5 நிமிஷம். சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துங்க, ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து சால்ட்டு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது இஞ்சி கரைச்சி, இன்னும் கொஞ்சம் இஞ்சி கரைச்சி, கொஞ்சம் தனியாக பண்ணுங்க. அது கொஞ்சம் கொடுப்போம் மல்லிப்பூ,
கிட்னர் டெக்னிக்கு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக இதில் வந்து ரெண்டாவது நிமிஷம் எடுத்துடலாம். சரி, கிரி போட்டுங்க, மல்லி தூள் போட்டுங்க, உப்பு போட்டுங்க. ஓகே, மல்லி தூள் உப்பு ஆக்சுவலாக கெட்டினார் சிக்கனுக்கு இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம். பொடி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தனியா, மிளகா, மிளகு, சீரகம், கல்பாசி, அனாசிப்பு, மராட்டி மிளகு, ஜாதிபத்திரி, விருந்தி எலை, ஏலக்காய். ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். ஓகே, டன். நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு, இதெல்லாம் பண்ணிச்சிடலாம். ஓகே, போகலாம். சீடா ஜூசி நல்லா போக்கச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் பால் கொடுத்தேன். சிக்கன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வா, சிக்கன் ரெடி வேணும், செட்டினாடு சிக்கன் ரெடி. தண்ணி வச்சுட்டா அதை பவுடர் போட்டு எடுக்கணும். சார்
ஓகே எத்தில் சாப்பிட்டேன் இது நாற்பது ஓகே சார் அதுக்கு வச்சு போ கொதிக்க கொதிக்கல சரி போ இந்த ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு செட்டிநாடு மசாலா அது வினி வா செட்டிநாடு மசாலா போடலாம் போடுங்க ஸ்பூன் ஸ்பூன் ஒரு நாலு டீஸ்பூன் போடுங்க நாலு டீஸ்பூன் ஒன்று ஃபுல் டீஸ்பூனு ரெண்டு மூணு மூன்றரை நாற்பது ஓகே மேக் பண்ணிக்கோங்க அதுதான் இது ஜஸ்ட் அது அண்ணி அது பிரியாணி ஆகி ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மசாலா இருக்கு வாட்ஸ் நம்பரா சூப்பர் நல்லா இப்போ யுவர் டேஸ்ட் இஸ் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு இதுக்கு மேலே குக்கர் எடுத்து ரப்பர் மாதிரி இட்ஸ் நைஸ் அது பிரியாணி ஆப்ஷன் கேட்டேன்